ஹாய் பஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன கண்டென்ட் பார்க்குறோன்னா, தனுஷ் அனுஷ் ஐஸ்வர்யாவை நினைத்து தான் ரஜினி அந்த டைலாகை மனவழியோடு பேசினாரா என்ன விஷயம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் உருவான ஜெயிலர் திரைப்படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு. இதுவரை மட்டுமே வந்து சுமார் 500 கோடிக்கு மேலே வசூல் அள்ளியிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. வரும் நாட்களில் வந்து ஜெயிலர் படத்தோடைய வசூல் வந்து குறைய வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. இந்நிலையில் வந்து நம்ம ரட்சகன், ஸ்டார், துள்ளல் உள்ளிட்ட பல படங்களை இயக்கிய வெற்றி கண்ட நம்ம பிரவீன் காந்தி வந்து ஜெயிலர் படத்தை குறித்து ஒரு விஷயத்தை வைரலாக பேசியிருக்காங்க. அவர் சொன்னது என்னென்னா, ஜெயிலர் படம் ஏன் இந்த அளவுக்கு பெரிய ஹிட்டாக இருக்குன்னா, படத்தோட கிளைமேக்ஸில் வந்து ரஜினி அப்பா கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறியா என்ற ஒரு டைலாக் வந்து 2-3 முறை பேசியிருப்பார். அதில் ஒரு மனவலி நிறைந்த ஒரு எமோஷனல் அவர் அதை காட்டியிருப்பாங்க. அது வந்து ரஜினி சாருடைய வாழ்க்கை அந்த டைலாக் இருக்க பின்னால் ஒரு தனுஷ் மனதில் நினச்சி பேசியிருக்காங்கன்ற மாதிரியும் சொல்லப்படுது. தனது மகள் ஐஸ்வர்யாவும் மனதில் நினச்சிருக்கலாம்னும், ஏன்னா அவங்க விவாகரத்து என்பது ஒரே நாளில் எடுத்த முடிவாக இருக்குது. அது அவ்வளவு நாள் ரஜினியின் காதிற்கு வந்திருக்கும். அது குறித்து ரஜினி அவங்கள்ட்ட கேட்கவும் முடியாது. எனவே ஜெயிலர் படத்தில் அப்பா கிட்டே ஏதாவது சொல்ல விரும்புகிறான்ற டைலாக் வந்து படத்தில் வந்து ரஜினி சார் வந்து பலமுறை பேசியிருப்பார். அப்போது டாப் ஆங்கிளில் ரஜினி சிரிப்பதை காட்டியிருப்பாங்க. அந்த சிரிப்பு சினிமா கிடையாது, அந்த சிரிப்புக்கு பின்னால் தான் தனுஷ் இருக்காங்க, அந்த சிரிப்புக்கு பின்னால் தான் ஐஸ்வர்யாவும் இருக்காங்க. அது அந்த எமோஷனல் தான் அவர் அந்த மூவியில் காட்டியிருப்பாங்க. அது படம் ஹிட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக இது ஒரு பெரிய வேதனையான விஷயந்தான். அது அவருடைய பர்சனல் லைஃப்பில் கனெக்ட் ஆகிருக்கிறது. இதை நம்ம என்னன்றதை அடுத்த அப்டேட்டில் பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.